ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷெல்லி ஸ்டோரிஸ்க்காக நான் உங்கள் ஷெல்லி. எப்போவும் சொல்கிறது தான், நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹாரர் நாவல் பௌர்ணமி இரவில். 90களின் காலகட்டம் அது. நடுவானில் பௌர்ணமி முழு நிலவை கருமேகம் முழுவதுமாக மறைத்திருக்க, மழை தூருமா தூராதா என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்த காலநிலை. அங்கே தனியே ஓர் இளம்பெண் மட்டும் வேக நடையிட்டு நேரே சென்று கொண்டிருந்தாள். யார் அவள்? அவள் பௌர்ணமி. அவளுக்கென்று யாரும் இல்லை, அவளும் யாருக்காகவும் இல்லை. இனி அவளும் இருக்கப் போவதில்லை. அவளுக்கே அவளுக்காக இருந்தவன் இப்பொழுது இல்லாமலே போயிருந்தான். அவன் உயிருடன் இல்லை என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. அவன் மீது அவள் கொண்ட தாளாத நேசம் நம்ப விடவில்லை. ஆனால் தன் உயிரானவனை உயிரற்ற கூடாக கண்டுவிட்டாளே. தன்னை பார்த்ததும் கொஞ்சமாய் விரிந்து ஒளிரும் அவன் கண்கள், அவள் விரல்களை எப்பொழுதும் ஆதரவாய் பற்றிக்கொள்ளும் அவன் விரல்கள், அவளை காதலாக தழுவிக்கொள்ளும் அவன் கைகள், அவன் ஓயாத பேச்சு, சாயாத பார்வை, திகட்டாத முத்தங்கள், முடியாத காதல்கள், எல்லாமே முடிந்தே போனதோ? இனி அவளுக்கென்று என்ன? ஒன்றுமே இல்லை. அவன் இல்லாத உலகத்தில் அவளுக்கென்று மிச்சமாக எதுவும் இல்லை. அவன் இல்லாத இடத்தில் அவளும் இனி இருப்பதாக இல்லை. இதோ தன்னுயிர் நீத்தாவது தன்னவனை அடைந்திட இறுதி வழி தேடி நடக்கிறாள் அவள். எலுமிச்சை மஞ்சளில் சிவப்பும் நீலமும் பூக்கள் இறைக்கப்பட்ட மேல் சட்டை, அடர் சிவப்பில் மஞ்சள் நீல நிற நெருக்கமான பூக்கள் கொண்ட முழுநீள பாவாடை, சிறு பிடுப்பானுக்குள் அடக்கப்பட்டும் எதிர்காற்றில் அடங்காமல் பறக்கும் செம்பட்டை நிற கூந்தல், 20 வயதுக்குள் பொருந்தும் தோற்றம், இவள்தான் பௌர்ணமி. நட்ட நடு இரவு, எங்கும் இருட்டு, அமானுஷ்ய அமைதி, எங்கிருந்தோ அகோரமாக கேட்கும் சில தெளிவற்ற ஒலிகள், திடமான மனிதனும் வியர்த்து வழியும் அந்த வேளையில் அவள் எதையும் கண்டு கொள்ளாமல் நடந்தாள். ஒழுங்கற்ற கரடுமுரடான பாதை, வெளிச்சமற்ற இரவு, முகத்திலும் மனதிலும் சிறிதும் பயமற்று நடந்தாள். தூரமாய் தெரிந்த ஒற்றை விளக்கு வெளிச்சத்தை நோக்கி நடந்தவள் காலில் ஏதோ தட்டுப்படவே நின்றுவிட்டாள். அது இரும்பு தண்டவாளம். அவள் தேடி வந்ததும் இதைத்தானே வந்துவிட்டாள். இன்னும் சில நிமிடங்களில் அவளின் கலக்கம், தயக்கம், கண்ணீர், கவலை, வலி, வேதனை எல்லாம் முடிந்து போகும். அவளின் கால்களுக்கிடையில் தண்டவாளத்தின் அதிர்வை அவளால் உணர முடிந்தது. நிமிர்ந்து பார்த்தாள். தூரத்தில் ரயில் வண்டி வேகமாக சீறி வந்து கொண்டிருந்தது. அதை எதிர்நோக்கி நின்று கொண்டாள். ரயில் வண்டியின் முகப்பு அதிவேகமாக அவளை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. ஆழ மூச்செடுத்து கண்களை இறுக மூடி நின்றாள். மூடிய இமைகளுக்குள் அவன் சிரித்த முகத்தின் பிம்பம். இதோ வந்துட்டேன் சந்துரு, உன்கிட்ட வந்துட்டேன். உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. இனியும் என்னை தேட விடாம நீயே என்னை சேர்த்துக்கோ. ரயில் வண்டியின் முகப்பு அவளை மோதி கடக்கையில் அவள் உடல் மேலெழுந்து காற்றில் மிதந்தது. ரயில் வண்டி சத்தம் தூரமாக தேய்ந்து கேட்டது. ஆனால் அவளுக்கு எதுவும் கேட்கவில்லை, கேட்கவும் கேட்காது. வலியற்ற மரணமா? மூடியிருந்த கண்களை திறந்து பார்த்தாள். தான் இருந்த நிலை பார்த்து அலறி நடுங்கிவிட்டாள். தன் உடல் சிதைந்து கோர மரணம் ஏற்பட்டிருந்தால் கூட இத்தனை பயந்திருக்க மாட்டாளோ என்னவோ. எந்த பிடிமானமும் இன்றி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தாள் அவள். தொண்டை கிழித்து கொண்டு வெளவெளுத்து அவள் கத்த அழுங்காமல் குலுங்காமல் தரையில் இறக்கிவிடப்பட்டாள். அவள் இதயத்தின் தடத்தடப்பு குறைய சில நிமிடங்கள் ஆனது. இப்பொழுதுதான் தன்னை சுற்றி ஏதோ வித்தியாசத்தை உணர்ந்தாள். தன் உள்ளுணர்வு உணர்ந்த விதத்தில் இரு கைகளாலும் வாய் மூடி அதிர்ந்து நின்றாள். சில நொடிகளில் வாய்விட்டு கதறினாள். காற்று வெளியில் தன் கைகளை நீட்டி துழாவினாள். சந்துரு, சந்துரு, நீயா? நீதானே வந்துட்டியா சந்துரு? அவள் உள்ளம் கூக்குரலிட்டது. ஆனால் அவள் குரல் வலையில் என்ற சத்தம் மட்டுமே வந்தது. காற்றில் அவள் கைகளுக்கு எதுவும் தட்டுப்படாமல் போக, நீ இங்கதானே இருக்க,
எனக்கு தெரியலையே என்று தலையில் அடித்து கொண்டு கலங்கினாள், கதறினாள், வெடித்து அழுதாள். பௌர்ணமி, அழாம என்னை பாரு. காற்றில் அதிராமல் அவன் குரல் அவளுள் மட்டும் ஒலித்தது. அவளால் அவன் குரலை கேட்க முடியவில்லை, ஆனால் உணர முடிந்தது. விதிர்த்து மெல்ல பார்வையை நிமிர்த்து பார்த்தாள். நீல வண்ண ஒளி சிற்பமாக காற்றில் அவன் உருவம் மிதந்தபடி அவள் பார்வைக்கு தோற்றமானது. காதல் பித்தேறிய பேதை மறு யோசனையின்றி அவனை தாவி அணைத்து கொண்டாள். சந்துரு, சந்துரு, என்னை விட்டு போகாத, என்னையும் உன்னோடு அழிச்சிட்டு போயிடு. அவன் மார்பில் புதைந்து கதறினாள். ஆனால் அவனை தீண்டும் உணர்வு அவளுக்கு இல்லை. குழம்பினாள். நிமிர்ந்து தன் கைகளால் அவன் முகத்தை, மார்பை, கைகளை வருடி பார்த்தாள். அவனை தொட முடிந்தது, தழுவ முடிந்தது, ஆனால் அதை உணர முடியவில்லை. அவன் அவள் தவிப்பை நிர்மலமாக பார்த்து நின்றான். அவனை தொட்டு தன் கைகளை பார்த்து அவன் முகத்தையும் பார்த்தாள். அவன் வழியாய் இதழ் மலர்ந்தான். என்னோட உடல் அழிஞ்சு போச்சு, உன் பார்வைக்கு தெரிகிறது என் ஆன்மா மட்டும்தான். அவன் இதழசைத்தான். அவன் சொல்வதை உள்வாங்கியபடி அவள் கருவிழி இப்படியும் அப்படியும் வேகமாக அலைந்தது. இது நிஜந்தானா, பொய்யில்லையே? நான் உன்னோட ஆன்மாவை பார்க்கிறேனா? இது என் கனவில்லையே? நம்பிக்கையின்றி பரிதவித்து கேட்டது அவள் உள்மனது. பதிலாக அவளை நெருங்கி வந்தவன் அவள் கன்னம் பற்றி அழுத்தி கிள்ளிவிட்டான். ஹா என்று வலியில் தன் கன்னத்தை தேய்த்து கொண்டவள், ஆனா எப்படி, நீ எப்படி, எனக்கு தெரியற? அவள் கலங்கிய கண்கள் விரிந்து வியந்து கேட்டன. இந்த ஒரு வாரமா நீ எனக்காக படுற அவஸ்தைய நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன் பக்கத்துல இருந்து பார்க்கறேன். உன்னை ஆறுதல் படுத்த கூட முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். இப்போ எனக்காக நீ உயிரே விட துணிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால் சும்மா இருக்க முடியல. என்னை சுத்தி இருக்க ஒளி துகள்களை ஈர்த்து என் உருவத்துக்குள்ள பொருத்தி உனக்கு காட்டுறேன் என்று விளக்கம் தந்தான். அவள் பதிலின்றி கலங்கி நின்றாள். தன்னவனை இப்படியா பார்க்க வேண்டும் நான்? மனம் உடைந்து போனார். மறுபடி தண்டவாள அதிர்வு, தூரத்தே ரயில் வண்டி சத்தம். அந்த ராட்சச எந்திர மலைப்பாம்பு வேகம் பிடித்து வந்தது. சந்துரு, இன்னொரு வண்டி வருது பாரு, நீ இங்கே இரு, நானும் உன்ன மாதிரி உன் கூடவே வந்துடுறேன் என்று சைகையில் சொல்லி வேகமாக நகர்ந்தவளை அவன் கைப்பிடித்து தடுத்தான். திரும்பியவள், எனக்கு சாவை நினச்சி சுத்தமாக பயம் இல்லை, நீ என் கூட இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு பயமே. நான் உன்னோடவே இருக்கணும், அதுக்கு நானும் சாகணும். மனதின் தளராத உறுதியோடு அவன் பிடியை உதற முயன்றாள். அவன் ஆத்மா பிடித்த பிடியை தளர்த்தாமல் நின்றது. ரயில் வண்டி நெருங்கி வந்து விட்டது. அச்சோ, வண்டி போயிட போகுது, விடு சந்துரு, அவள் மனம் பதறினாள். அதீத உணர்ச்சி வசத்தில் அவள் குரல்வளை சத்தம் எழுப்பியது. நீ சாக முடியாது பௌர்ணமி, உனக்கான கர்மா இன்னும் மிச்சம் இருக்கு, அதை முடிக்காம உன் பிறப்பு முடியாது என்றது அவன் ஆத்மா நிதானமாக. அவள் இரண்டு கைகளால் தலையில் அடித்து கொண்டு அழுதாள். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? நீ இல்லாத உலகத்தில் எனக்கு நீ யார் இருக்கா? என்னை உன்னோடவே கூப்பிட்டுக்கோ சந்துரு. அவனிடம் கெஞ்சி வேண்டி கதறினாள். நீ இனிமே தனியால் இல்லை பௌர்ணமி, என் உயிரோட மிச்சம் உனக்குள்ள உயிரா முகிழ்ந்திருக்கு என்றவன் அவளின் மணி வயிற்றை கை காட்டினான். விழிகள் அகல விரிய அவள் ஸ்தம்பித்து நின்றாள். ஈர விழிகளோடு தன் வயிற்றை கை நடுங்க வருடி தந்தாள். பரவசமாய் பரிதவிப்பாய் அவனை ஏறிட்டாள். அவன் இதமாய் புன்னகை தந்தான். நம்ம குழந்தைய உனக்காக துணையாக விட்டுருக்கேன். நம்ம குழந்தைய பத்திரமா இந்த பூமிக்கு கொண்டு வர கடமை உனக்கு இருக்கு. அவள் உயிர் வாழ்வதற்கான அவசியத்தை வலியுறுத்தினான். நான் என்னால் தனியாக எப்படி முடியும்? நீயும் நானும் சேர்ந்து நம்ம குழந்தைய வளர்க்க ஆசைப்பட்டனே. அவள் கண்கள் கலங்கி மொழிந்தன. நீ தான் இந்த குழந்தையோட அப்பான்னு என்னால் சொல்ல முடியுமா? சொன்னாலும் யாராவது கேட்பாங்களா, புரிஞ்சுப்பாங்களா, நம்புவாங்களா? அவளின் பேதை மனம் கதறியது. இல்லாத அப்பாவுக்கு, வாய் பேச முடியாத அம்மாவுக்கு பிறந்து இந்த பாழ்பட்ட சமூகத்தில் நம்ம குழந்தை பாடுபடுறதை விட அது பிறக்காமையே போகலாம். பௌர்ணமி,
அவன் கோபமாக அழுத்திய குரலில் இரத்த சிவப்பாக மாறிப்போக அவன் உருவம் கொடூர சாயல் காட்டியது. இவளின் இதயம் சில்லிட்டது. சந்துரு, அவள் இதழ்கள் நடுங்க அசைந்தது. அவள் மெல்ல சாந்தமானான். அவள் உதடு பிதுங்கி அழத் தொடங்க அவளை தன்னோடு அணைத்து கொண்டான். நீ இல்லாம நான் எப்படி சந்துரு? அவன் மேல் சாய்ந்தபடி தேம்பினாள். அவனுக்கும் தெரியும், தன்னை தவிர அவளுக்கு யாரும் இல்லை என்று. அவனுக்கும் அவளை தவிர யாரும் இல்லை. இப்போதல்ல, பிறப்பிலிருந்தே கால் ஊனமான அவனும் கேட்டல் பேசுதல் திறனற்ற அவளும் தனித்தவர்கள்தான். அவனின் தனிமை உலகத்தை அழகாக மாற்றியவள் அவள் மட்டும்தான். அவர்கள் உலகத்தில் அவர்கள் இருவர் மட்டும்தான், வேறு யாரும் வர முடியாது. அவர்கள் அன்பின் ஆழத்தை புரிந்து கொள்ளவும் முடியாது. அந்த அற்புதமான உலகத்தை சிதைத்து தன் உயிரை குடித்து தன் அவளை தவிக்க விட்ட யாரையும் யாரையும் அவன் விட்டு வைக்கப் போவதில்லை. அவன் உருவம் விகாரமாக மாறி கொடூர முகம் காட்டியது. அத்தோடு தன் அவளுக்கும் தன் பிள்ளைக்குமான உரிமையை பெற்றுத்தரவும் அந்த ஆத்மா சங்கல்பம் ஏற்றுக்கொண்டது. அந்த சங்கல்பம் முடியும் வரை அவன் உரிமை வேட்கை தொடரும். டேக் ஓகே, வெல்டன் காய்ஸ். இயக்குனர் மித்ராவதி இரு கைகளையும் தூக்கி கட்டை விரல் உயர்த்தி காட்டினார். படப்பிடிப்பு தளத்திலிருந்த அனைவரும் அந்த காட்சியின் பிரமிப்பிலிருந்து முயன்று விலகி கைத்தட்டினர். பௌர்ணமி, சந்துரு இருவரும் புன்னகையுடன் இறங்கி வர மித்ராவதி பௌர்ணமியை அணைத்து கொண்டார். வாவ், எக்ஸலண்ட் அமிர்தி. அந்த ஊம பொண்ணோட உணர்வுகளை அப்படியே கண்முன்னால கொண்டு வந்துட்ட. இது உன்னோட ஃபஸ்ட்டு ஃபிலிம்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது. ஆக்டிங் ஃபீல்டில் உனக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்கு. பெஸ்ட் விஷஸ் டியர் என்று மனதார பாராட்டினார் இயக்குனர் மித்ராவதி. 40 தொட்ட வயது. திரைப்படத்துறையில் அவரின் அனுபவங்களும் அதிகம். ஆண் இயக்குனர்களின் ஆதிக்கம் மிகுந்த திரைத்துறையில் பெண் இயக்குனராக தனக்கான அழுத்தமான தடம் பதித்தவர். இவர் இயக்கும் படங்கள் வித்தியாசமான கதைக்களங்களை கொண்டு அழுத்தமானதாக சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்கும். பெரும்பாலும் நிஜ சம்பவங்களை கொண்டே இவரின் கதை பின்னல்கள் அமைந்திருக்கும். இதோ நிழல் காதலன் இந்த படமும் நிஜ நிகழ்வை அடிப்படையாக கொண்டு இவரின் கற்பனை அரிதாரம் பூசி தயாராகி கொண்டிருக்கிறது. மித்ரா இயக்கிய படங்கள் தோல்வி கண்டதாக சரித்திரமில்லை. அத்தனை நுணுக்கமான திறமையும் அனுபவம் கொண்டவர். அவரின் அடுத்த வெற்றி பயணம் இது. முதல் முதலாக அவர் கையில் எடுத்திருக்கும் திகில் படமும் இதுதான். எங்கும் இருள் சூழ்ந்து கல்லும் முட்செடிகளும் மண்டி கிடக்கும் அந்த தண்டவாள பகுதியில் படப்பிடிப்பு குழுவினரும் படப்பிடிப்பு சாதனங்களும் சுற்றி அடைத்திருந்தன. இந்த காட்சிக்காக குளிரான இரவையும் பொருட்படுத்தாது படக்குழுவினர் பணியாற்றி கொண்டிருந்தனர். அமிர்தியின் நேர்த்தியான நடிப்பு இந்த காட்சியை இன்னும் மெருகேற்றியிருக்க தயாரிப்பாளர், துணை இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர் போன்றோர் அமிர்திற்கு வாழ்த்து சொல்லி பாராட்டினர். அமிர்தி அனைவருக்கும் புன்னகையோடு நன்றி தெரிவித்து கொண்டாள். அவள் நடித்த முதல் காட்சிக்கு வந்த இத்தனை பாராட்டு நடிப்பின் மேல் அவளுக்கு இருக்கும் ஆர்வத்தையும் தன் திறமையின் மேல் இருக்கும் நம்பிக்கையையும் கூட்டுவதாக அமைந்தது. ஆனால் இதையெல்லாம் பார்த்து விதாத்தின் முகம் மட்டும் சுருங்கி போனது. இந்த திகில் படத்தின் நாயகன் அவன், இறந்து போன சந்திரவின் ஆத்மாவாக நடிப்பவன். இதற்கு முன் சில படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளான். கதை நாயகனாக நடிப்பது இதுவே முதல் முறை. இயக்குனர் மித்ராவதி விதார்த்தின் நடிப்பு திறமையையும் அவனின் 6 உயர கவர்ச்சியான தோற்றத்தையும் கொண்டு சந்துரு கதாபாத்திரத்துக்கு பொருந்துவதாக இருக்க இவனை தேர்ந்தெடுத்திருந்தார். முகம் வதங்கி நின்றவன் தோலை தட்டிய விக்னேஷ், என்ன ஹீரோ சார், ஆத்மாவா நடிக்கிறது கஷ்டமாயிருக்கா என்று வினவினான். விக்னேஷ் படத்தில் துணை இயக்குனராக பணிபுரிபவன். அதெல்லாம் இல்லை விக்கி, நான் சரியா நடிக்கலையா என்ன? எல்லாரும் அமிர்த்தியை மட்டும் பாராட்டுறாங்க. வித்தார்த் சற்று பொறாமையாக கேட்க, நீ சந்துரு கேரக்டரை நல்லாவே நடிச்சு கொடுத்த வித்தார்த். ஆத்மாவா நீ நின்னது, உன்னோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே பர்ஃபெக்ட். பட் எந்த டைலாக்கும் பேசாமல் காது கேட்காத, வாய் பேச முடியாத ஊம பெண்ணா ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் பாடி லாங்குவேஜ் மட்டும் யூஸ் பண்ணி முழு நீள சீனும் அதிகமாக டேக் எடுக்காமல் முடிச்சு தந்திருக்காங்க அமிர்த்தி. இந்த பாராட்டு அவங்களுக்கு தகுதியானது தான் என்று விளக்கினான் விக்னேஷ். விதார்த்திற்கும் அது புரிந்திருந்தது.
எனவே ஆமோதித்து தலையாட்டினான். டோன்ட் வெரி மேன், ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக உன்னோட பாட்டு தான். நடக்க முடியாத ஹீரோ கேரக்டரில் நீ உன் பெஸ்ட்டை கொடு என்று அவன் கையை குத்தி உற்சாகமூட்ட வித்தாத் முகமும் தெளிர்ந்து மலர்ந்தது. எப்படியும் அவனுடைய முழு திறமையையும் இந்த படத்தில் அவன் தந்தே ஆக வேண்டும். தவறினால் மீண்டும் இரண்டாம் கட்ட கதாபாத்திரங்களில் நடிக்க மட்டுமே அனுமதிக்கப்படுவான். முயன்று வெற்றி பெற்றால் அவனுக்கு தமிழ் திரையுலகில் ஏறுமுகம்தான். வித்தார்த் மனதிற்குள் உறுதியேற்று கொண்டான். முதல் கட்ட காட்சி வெற்றிகரமாக முடிந்துவிட அனைத்தையும் ஏறக்கட்டும் வேலைகள் அங்கே மும்முரமாகின. அமிர்தி கேரவானிற்கு சென்று உடைமாற்றி சுடிதாரில் வெளியே வந்தாள். வித்தார்த் அவளை பார்த்து சேக முறுவல் புரிந்தான். இன்னைக்கு கலக்கிட்டீங்க அமிர்தி, வாழ்த்துக்கள். தன் முறைக்கு இவனும் பாராட்ட, தேங்க்ஸ் வித்தார்த் என்று அவளும் நன்றி உரைத்தாள். ஐயோ என்று அலறிக்கொண்டு ஓடி வந்தவள் அவர்கள் இருவரையும் மோதிக்கொண்டு அவளும் தடுமாறி நின்றாள். அவள் பாக்கியலட்சுமி. பாலி என்ற பெயர் சுருக்கம் திரைத்துறையில் பிரபலம். அமிர்தியின் உதவிக்காக அவளின் பெற்றோரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். 30 கடந்த வயது. ஆனாலும் அந்த வயதுக்குரிய நிதானத்தை இவளிடம் பார்க்க முடியாது. சற்று துடுக்கான குணம் கொண்டவள். தோற்றத்தில் சற்று பூசினார் போன்ற உடல்வாகோடு துருத்துருத்த உடல் மொழி கொண்டிருந்தாள். அச்சோ பாலி, என்ன இதெல்லாம், ஒழுங்கா பிஹேவ் பண்ணு. அமிர்தி கண்டிக்க அவளின் பாலி அதை சற்றும் சட்டை பண்ணாமல், அதை விட அம்முமா, உனக்கு விஷயம் தெரியுமா என்று பதறியவள், அடுத்த சீன் சந்துருவோட பங்களாவில் எடுக்க போகிறாங்களாம், அதுவும் அந்த பார்ட் முடிகிற வரைக்கும் நம்ம அதில் தான் தங்கணும் வேறையா என்று கைகள் விடவெடுக்க படபடத்தாள் பாலி. அவள் சொன்னதை கேட்டு அமிர்தி, வித்தார்த் இருவரின் முகங்களும் யோசனை காட்டின. வித்தார்த் விக்கியை கை காட்டி அழைத்தான். என்ன விக்கி இதெல்லாம், செட்டு போறத தானே பேசிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன புதுசா அந்த பங்களால ஷூட்டிங் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க? எங்களுக்கும் ப்ராப்பர் இன்ஃபார்ம் கூட தரல. அந்த பங்களாவை பற்றி உலாவும் அமானுஷ்ய கதைகளை ஓரளவு கேள்விப்பட்டு இருந்ததால் வித்தார்த்தும் சற்று பதற்றமாக கேட்க, இது மித்ரா மேடமோட ஏற்பாடு விதாத், நாம எதுவும் பேச முடியாது, விக்னேஷ் விளக்கம் சொல்ல. பட் விக்கி, இது ரிஸ்க் இல்லையா என்று அமிர்தியும் தயங்கி கேட்டாள். ஆமா ஆமா, இது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. பேய் படம் எடுக்க பேய் இருக்கை வீட்டை அவங்க டைரக்டர் பார்ப்பாங்க. பாலியும் மறுத்து படபடக்க, இப்படியே அவங்க கிட்ட பேசி தொலைக்காத, உன்னை கடிச்சு கொதறிடுவாங்க. விக்னேஷ் பாலியை எச்சரிக்கவும் மித்ராவதி அங்கே வரவும் சரியாக இருந்தது. குட் நியூஸ் ஃபார் யூ கைஸ், சந்துருவோட கதையை அவன் வாழ்ந்த வீட்லேயே எடுக்க நமக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு என்று அவர் உற்சாகமாக சொல்ல, மற்ற மூவருக்கும் என்ன சொல்வது என்று புரியவில்லை. பேய் வீட்டுக்கு போகிறதெல்லாம் ஒரு குட் நியூஸா மேடம் உங்களுக்கு? எங்களை உசுரோட ஊர் திருப்பி அனுப்புகிற ஐடியாவே இல்லையா உங்களுக்கு? பாலி தான் துடுக்குத்தனமாக கேட்டு வைத்தாள். சில்லியா பேசாத பாலி, அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா வதந்தி, உண்மை இல்லை. ஒரு ரியல் ஸ்டோரியை அதோட ரியல் லொக்கேஷனில் எடுக்கும்போது நம்ம படத்துக்கு இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகும். எவ்வளோ போராடி அங்கே ஷூட்டிங் எடுக்க பர்மிஷன் வாங்கியிருக்கோம் தெரியுமா? இது ஒரு நல்ல சான்ஸ், மிஸ் பண்ணால் நமக்கு தான் லாஸ். மித்ராவதி குரலை உயர்த்தி காட்டமாக பேச மற்றவர்கள் வாய் அடைத்து கொண்டது. விக்கி தேவையா இது என்பது போல பாலியை முறைக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சும்மா இருக்க நாயவால கடிச்சு விடுறதோ சாமானி இருக்க பேய் வீட்டில் குடி போகிறதோ ஒன்று, நான் சொன்னால் கேட்கவா போறீங்க? பாலி சத்தமாகவே முணுமுணுத்தாள். சும்மா உளராத பாலி, பேயின்னு எதுவும் இங்கே கிடையவே கிடையாது. பேய் பிசாசு எல்லாம் நம்மளோட அதீத கற்பனை மட்டும்தான் என்றவர், நெக்ஸ்ட் வீக் சந்துரு வாழ்ந்த பங்களாவுக்கு நாம் எல்லாரும் போகிறோம். 15 days அங்கே தான் ஷூட்டிங். வித்தார்த், அமிர்தி, உங்களுக்கு புரிஞ்சுதா? மித்ரா முடிவோடு கேட்க, திரைத்துறையில் முதற்படியில் இருக்கும் அவர்களாலும் பெரிதாக மறுப்பு சொல்ல முடியவில்லை. சரி என்று தலையசைத்தனர். அடுத்த வாரம் அந்த பங்களாவை வந்தடைந்தனர் படக்குழுவினர். சற்று பயத்துடனே வந்தவர்கள் அந்த பங்களாவை பார்த்து வியந்துதான் போயினர். அத்தனை அழகாக புதுப்பிக்கப்பட்டிருந்தது அந்த மாளிகை. மலை பங்களா இடத்தில் சுற்றிலும் பச்சை நிற தோட்டத்துடன் தனித்து நேர்த்தியாக அமைந்திருந்தது. பாலி கூட வாய்ப்பிழந்து கொண்டாள். அடங்குய்யால, என்னங்கடா இது பேய் பங்களான்னு சொன்னாங்க, இங்க பேய் இருக்கிறதுக்கான எந்த தடயமும் இல்லை, வழி மாறி வந்து போட்டோமா? பாலி அமிர்த்தி காதில் கிசு கிசுக்க, பாலி இல்லாத பேய நீயே வர வச்சிரு போல, அமைதியா வா என்று அமிர்த்தி முன்னடந்தாள்.
அங்கே வேலை செய்யும் வயதான தம்பதி பங்களா முன் வணக்கம் வைத்து அவர்களை வரவேற்க, சொன்ன நேரத்துக்கு பங்களாவை கிளீன் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றார் மித்ராவதி. இது எங்கள் வேலைங்கம்மா, ஐயா தான் ஃபோனில் நீங்கள்லாம் படம் பிடிக்க வரதா தகவல் சொன்னார் என்றார் வேலைக்கார பெரியவர் கருப்பசாமி. இந்த பங்களா பற்றி வெளியே என்னென்னமோ சொல்கிறாங்க, நீங்கள் தைரியமாக இங்கேயே தங்கியிருக்கீங்க. படத்தில் துணை இயக்குனராக இருக்கும் பிரியா வியந்து கேட்க, நீங்கள் அந்த வதந்தி பேச்சையெல்லாம் நம்பாதீங்கம்மா, நாங்கள் அதோ அந்த தோட்டத்து வீட்டில் தான் ரொம்ப வருஷமாக தங்கியிருக்கோம். அவர் சொல்ல அந்த பங்களாவை விட்டு சற்று தூரத்தில் அவரின் சிறிய வீடு தெரிந்தது. படக்குழுவினர் அனைவரும் நிம்மதியோடு உள்ளே சென்றனர். ஏன் இப்படி உள்ளதை மறைச்சி சொன்னீரு? ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லையும் இங்கே நடக்கிறதெல்லாம் பயந்துட்டு நாம் அந்த நாளில் வெளியே எங்கேயோ போய் தங்கிட்டு வரோம். இப்போ இவங்களை இதே பங்களாவில் உள்ளார தங்க வச்சு ஏதாவது ஆச்சுனா? அந்த பெரியவரின் மனைவி கலவரத்தோடு ஆதங்கப்பட, அட அடுத்த பௌர்ணமி வர்றதுக்குள்ள இவங்க எல்லாரும் போயிடுவாங்க புள்ள, நீ வசனப்பட்டுக்காத, வருஷக்கணக்காக மூடி கிடந்த பங்களாவுக்கு இப்போவாவது வேலை வந்துச்சுன்னு சந்தோஷப்படுவியா என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். பங்களாவின் உட்புற பிரம்மாண்டத்தை பார்க்கவும் அனைவருக்கும் நிம்மதி. முக்கிய நடிகர்கள், துணை நடிகர்கள், மற்ற படக்குழுவினர்களுக்கு தனித்தனி அறைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. மித்ரா, விக்கி, பிரியா, முகிலன் அந்த பங்களா முழுவதையும் ஆராய்ந்து படமெடுக்க இடங்களை தெரிவு செய்வதில் ஆயத்தமாகினர். இதே பங்களால தானே உண்மையான சந்திரமும் பௌர்ணமியும் வாழ்ந்திருந்தாங்க? கேட்கும்போதே பிரியாவின் உடல் சிலிர்த்தது. ஆமாம் பிரியா, அவங்க ரெண்டு பேரோட துர்மரணம் கூட இதே பங்களால அடுத்தடுத்து நடந்திருக்கு. அவங்களோட முடிவை தற்கொலையாக எடுத்துக்கிட்டு சரியான விசாரணை இல்லாமல் மர்மமாகவே கைவிடப்பட்டுடுச்சு. என்னோட ஊகத்திலையும் கற்பனையிலும் அவங்களோட மரணத்துக்கு நியாயம் செய்ய முயற்சிக்கிறேன். இந்த நிழல் காதலன் படம் இவங்க ரெண்டு பேருக்கான என்னோட சமர்ப்பணம், மித்ராவதி ஒருவித தீவிரத்தோடு உரைத்தார். கிட்டத்தட்ட 6 மாதங்களாக சந்துரு பௌர்ணமியின் வாழ்க்கை விவரங்களை சேகரித்து திரைக்கதை அமைப்பதில் மூழ்கியிருந்ததால் அவருக்குள் ஏற்பட்டிருந்த தாக்கம் இது. இரவு உணவு முடித்து ஓய்வை ஒதுக்கி மறுநாள் காலை படப்பிடிப்பிற்கான காட்சிகளை விலக்கி கொண்டிருந்தார் மித்ராவதி. பௌர்ணமி அவளோட ரூம்ல தூங்கிட்டுருக்கா. அப்போ திடீர்னு அவர் ஆரம்பிக்கும் போதே ஏதோ விழுந்து உடையும் சத்தம் கேட்க அங்கிருந்த அனைவருமே பதறி நடுங்கினர். உறக்கம் கலைந்து தரையிலிட்ட படுக்கையிலிருந்து விதிர்த்து எழுந்தாள் பௌர்ணமி. தன் அருகே பார்த்தால் தன் அறையை சுற்றிலும் மருண்ட பார்வையை சுழற்றினாள். ஐயோ, அப்போ எல்லாம் கனவா? என் சந்துரு இல்லையா? சந்துரு! மனதிற்குள் அலற்றி வெளியே கதற அவளின் குரல் வலையிலிருந்து ஒழுங்கற்ற சத்தம்தான் இருந்தது. அட என்ன புள்ள, நீ மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டியா? உன் கூட பெரிய தலைநோவா போச்சு. இப்படி அழுதழுதே செத்து தொலைய போறப்பாரு. நடுத்தர வயதான வேலைக்கார அம்மா சலித்தபடி கத்திவிட்டு நகர அவள் கதறிக்கொண்டுதான் இருந்தாள். அவர் பேசியது எதுவும் அவளுக்கு கேட்கவில்லை, கேட்க போவதும் இல்லை. ஏய் பௌர்ணமி, எதுக்கு அழுற இப்போ? அவன் அழைப்பை அவள் உணர சட்டனை நிமிர்ந்தாள். அவள் அருகேதான் அவன் உருவம் அமர்ந்திருந்தது. தாவி அவனை அணைத்து கொண்டாள். உன்னை பார்த்தது பொய்யோன்னு நினைச்சு பயந்துட்டேன் சந்துரு. நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சத்தியம் செஞ்சிருக்கல்ல. அவள் மனது அவனிடம் ஓலமிட ஆம் என்பதாக அவனும் தலையசைத்தான். நேற்று இரவு அவன் ஆன்மாவிடம் சத்தியம் பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவள் சற்று சமாதானமாகி வீடு நோக்கி நடந்தாள். அவன் கையை இறுக்கமாக பிடித்தபடி இப்பொழுதும் அத்தனை இறுக்கமாக காற்றாகி போனவனை அணைத்திருந்தாள். எங்கே தன் பிடி தளர்த்தினால் அவன் மறுபடியும் மறைந்து போவானோ என்று பயந்தவளாய், பௌர்ணமி நான் இல்லாமல் போனவன், என்னை உன்கிட்டே இருக்க வச்சுக்கணும்னு நினச்சா முடியாது. உண்மையை ஏற்றுக்கிட்டு நான் இல்லாமல் வாழ பழகிக்க, புரியுதா? அவன் தன் அவளை தெளிவுபடுத்த முயல அவள் இடவலமாக தலையசைத்து மேலும் அவனுள் ஒன்றிக்கொள்ளவே முயன்றாள். அவளை தன்னிடமிருந்து பிரித்து நிமிர்த்தியவன் அவள் வயிற்றில் தன் பார்வை பதித்து, நம்ம பாப்பாவை நீ தான் பார்த்துக்கணும், அதுக்கு நீ தைரியத்தை வளர்த்துக்கணும், புரிஞ்சுதா என்றான். அவள் உதடுகள் பிதுங்கி தேம்பி தேம்பி அழுதாள். நீ இல்லாத உலகத்தில் நானும் பாப்பாவோ வேணாம் சந்துரு, பாப்பாவோட நானும் செத்து உன் கூடவே வந்துடுறோம். அவள் சைகையில் முழிய அவன் உருவம் தீயாய் தகித்தது. அவன் அருகாமை சூடு தாங்காது விதிர்த்து நகர்ந்து கொண்டவள் அவனை அடிப்பட்ட பார்வை பார்த்தாள். உனக்கான நியாயத்தையும் நம்ம பாப்பாவுக்கான அங்கீகாரத்தையும்
வாங்கித்தர கடமை என்னோடது. நான் இல்லாமல் பாப்பாவுக்காக வாழ பழகிக்க வேண்டிய கடமை உன்னோடது. மறுபடியும் சாகணும்னு பேசுன. அவன் உருவம் மெல்ல மெல்ல படுகோரமாக மாறிக்கொண்டே போக அதை காண சகிக்காமல் பௌர்ணமி கத்திவிட்டாள், நம்ம குழந்தைக்காக வாழ்வேன்னு சொல்லு. அவனின் ஓங்கிய மிரட்டலில் உடல் அதிரமிரண்டவள் சுவரோடு ஒன்றிக்கொண்டு உடலை குறுக்கி மடித்த கால்களுக்கிடையே முகம் புதைத்து நடுங்கினாள். சாக மாட்டேன்னு சொல்லு. அவன் உத்தரவு வார்த்தைகள் கத்தியாய் வீச, மாட்டேன், சாக மாட்டேன், பாப்பாவை நானே பார்த்துப்பேன் என்று கையசைத்து உடல் விடவிடத்து கதறினாள். அவன் உருவம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு வந்தது. கலங்கி கதறியவளை இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டான். அவள் இன்னும் அதிகமாக கதறி அழுதாள். அவனின் முடிந்து போன வாழ்வில் பேரின்பம் தந்தவள் இவள். ஓரறையில் முடங்கி போன அவன் குறுகிய வட்டத்தின் பேருலகம் இவள். இவளோடு இன்பம் துய்த்து வாழ அவன் வாழ்ந்த நாட்கள் போதவில்லை. இவளின் காதலில் திளைத்து வாழ வரும் ஏழு ஜென்மங்களும் போத போவதும் இல்லை. இவள் மீது முதல் முதலாக காதல் கொண்ட நொடியை நினைக்கும் போதே அவன் ஆன்மா பனியாய் குளிர்ந்து போனது. அந்த அறையின் தட்பவெட்ப நிலையில் மெல்ல குளிர்ச்சி பரவலானது. அதே நேரம் வேறுபுறம் நோக்கி அவன் ஆத்மா ஈர்க்கப்பட்டது. அங்கே வீட்டின் நடுக்கூடத்தில் சந்துருவின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து அவனுக்கு பிடித்த உணவு வகைகள் படையல் வைக்கப்பட்டிருந்தன. அவனின் அக்கா, அவள் கணவன், தாய்மாமன், மாமி, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா என நிறைய சொந்தங்கள் கூடியிருந்தனர். ஆனால் அவர்கள் யார் முகத்திலும் துக்கத்தின் சாயல் இருக்கவில்லை. சந்துருவின் தாய் காந்திமதி மட்டும் தன் மகன் புகைப்படத்தை பார்த்து பார்த்து கண்ணீர் வடித்து கலங்கி கொண்டிருந்தார். தன் அம்மாவிற்காக இவன் ஆன்மா இலகியது. அவரின் அருகே சென்று அவரின் கலங்கி தோய்ந்த முகத்தை வலியோடு பார்த்திருந்தது. அங்கே முறைப்படி சந்துருவிற்கு ஆன்மசாந்தி பூஜை நடைபெற அந்த பூஜையின் ஆகர்ஷணம் இவன் ஆன்மாவை தாக்கியது. ஏதோ அவஸ்தையை உணர செய்தது. இவனுள் மெல்ல மெல்ல தகிப்பு பரவி உஷ்ணம் கூட்டியது. வெளிவாசல் தோட்டத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த காவல் நாய்களை இவன் விரித்து பார்க்க அவற்றின் கழுத்து சங்கிலி அறுபட்டு வீட்டின் உள்ளே பாய்ந்தோடி வந்த நாய்கள் அங்கிருந்த படலையெல்லாம் சிதறியடித்தன. அனைவரும் அலறி கத்தி ஓடி ஒளிய வேலையாட்களாலும் அந்த நாய்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. சொடுதியில் அந்த இடமே அலங்கோலமாக மாறிப்போனது. நாய் மோதிய வேகத்தில் சுவரின் ஓரமாக கீழே விழுந்துவிட்ட சந்துருவின் அக்கா கணவன் பைரவநாத் மீது பூஜையில் வைக்கப்பட்ட சந்துருவின் புகைப்படம் வந்து விழுந்தது. அவர் வழியில் அதை மிரண்டு பார்க்கும் போதே அந்த புகைப்படத்தில் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த சந்துருவின் உருவம் எழுந்து புகைப்பட சட்டத்தை தாண்டி கை கால்களை வெளியே நீட்டி வர அவர் பயந்து நடுங்கி ஆ என அலறி கத்த வெளி நீட்டிய சந்துருவின் கைகள் அவர் கழுத்தை இறுக்கி நெரித்தன. அவரின் கண்கள் சொருக கை கால்களை தரையில் அடித்து கொண்டு போராடினார். ஆனால் நாய்களின் அட்டகாசத்தில் யாரும் அவரை கவனிக்கவில்லை. கடைசியில் கணவன் கை கால்களை வெட்டி வெட்டி துடிப்பதை கவனித்த கௌதமி, ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சுங்க, கலவரமாக பதறி ஓடி வந்து அவரை பிடித்து கொள்ள சந்துருவின் ஆத்மா காற்றில் கரைந்து மறைந்தது. டேக் ஓகே, வெல்டன் காய்ஸ். மித்ராவதி வழக்கம் போல இரண்டு கைகளையும் நீட்டி கட்டை விரல் உயர்த்தி காட்டினார். நெக்ஸ்ட் சீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்க குயிக் என்று அவர் ஆணையிட மற்றவர்கள் துரிதமாகினர். இதை எதையும் கவனிக்காது ஓய்ந்து போய் அமர்ந்திருந்தார் சற்று முன் சந்துருவின் மாமா பைரவநாத்தாக நடித்த வாசன். யாரோ அவர் தோல் தீண்ட விதிர்த்து திரும்பினார். அங்கே வித்தாத் ஸ்நேக புன்னகையோடு நின்றிருந்தான். சந்துருவின் வேஷத்தோடு அவன் இருக்க இவர் முகம் மிரண்டு வெளிரியது. ஹலோ சார், உங்க கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்று முகத்திற்கு நேராகவே கூறினான் வித்தார். அதிக படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வருபவர் அவர். தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் திரைத்துறையில் மிகுந்த அனுபவமும் செல்வாக்கும் உடையவர். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவருடன் நல்ல நட்பை ஏற்படுத்திக் கொள்ள விழைந்தான் வித்தாத். அவர் பதில் பேசவில்லை. உப்புக்கு தலையை மட்டும் அசைத்து வைத்தார். உங்க ஆக்டிங் செம்ம சார், நீங்க பயந்து கத்துன நடிப்பை பார்த்து நானே அரண்டிட்டேன் பாருங்களேன். வித்தாத் விடாமல் பேச்சை வளர்க்க, நான் நடிச்சேனா, நிஜமாவே பயந்துட்டேன்ப்பா. அவர் அழுத்து சொல்ல, நிஜமா பயந்த மாதிரி அவ்வளோ நேச்சுரல் ஆக்டிங் சார் உங்களோடது. அவன் சிலாகிக்க இவர் ரசிக்காதவராக தலையசைத்து விலக முயன்றார். சந்துருவோட வில்லன் நீங்க தானே, அப்போ உங்களை தான் நான் கிளைமேக்ஸ்ல கொல்ல போறேன்
வித்தார்த் நகைச்சுவையாக சொல்லவும், நான் ஏற்கனவே சந்துருவை கொன்னதால தான் நீ ஆவியா அலையிற என்று அவரும் சற்று கடுப்பாக பதில் கொடுத்து விட்டு மித்ராவதி முன் வந்தார். வாசன் சார், கிரேட் ஒர்க். ஒரே டேக்கில் சீனை பர்ஃபெக்டாக முடிச்சிட்டிங்க. உங்கள் ஆக்டிங் பார்த்து எல்லாருமே அரண்டுட்டாங்க. படக்காட்சி கச்சிதமாக அமைந்த நிம்மதியோடு மித்ராவதி அவரை பாராட்ட, இவரோ அதை கண்டுகொள்ளாமல், இங்கே ஷூட்டிங் கண்டினியூ பண்ண வேணாம் மேடம், சீக்கிரமாக நாம் இங்கிருந்து போயிடுறது நல்லது. வாசன் பதற்றமாக சொன்னார், ரிலாக்ஸ், ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? மித்ராவதி குழப்பமாக கேட்க, என்னால் விலைக்கு சொல்ல முடியாது, இப்போ எடுத்த சீனை மறுபடி பாருங்க, உங்களுக்கே புரியும் என்றார் கலவரமாய். மித்ராவதி சற்று நிதானித்து, பிரியா நீ போய் விக்கே வர சொல்லு என்று உத்தரவு விட, தலையசைத்த பிரியா, சே எப்பவும் எல்லாத்துக்கும் இவங்களுக்கு விக்கி தான் ஃபஸ்ட்டு, நான் ரெண்டாம் பட்சம்தான் என்று கருவிக்கொண்டு நகர்ந்தாள். விக்னேஷ் வந்ததும் அந்த காட்சியை திரையில் ஓட்டி பார்த்தனர். எதுவும் தவறாக தெரியவில்லை. என் முன்னே இருக்க ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பாருங்க. வாசன் சொல்ல அப்படியே செய்து பார்த்தவர்களின் கண்கள் விரிந்து முகம் வெளிரியது. நிஜமாகவே அந்த புகைப்படத்திலிருந்து புகை போன்ற உருவம் வெளியே கிளம்புவது போல பதிவாகியிருந்தது. என்ன கேமராமேன் சார், இதென்ன நியூ மாடல் கேமராவா? சீனெல்லாம் ஷூட் பண்ணும்போதே கிராஃபிக்ஸும் ஆட் பண்ணிடுவாங்க போல. விக்னேஷ் வியப்பாக கேட்க, தன் முகவாயை விரலாய் தேய்த்தபடி அந்த காட்சியை பார்த்த முகிலன், இந்த சீன் ஜஸ்ட் ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கும். ஹாரர் மூவின்ற பீதியில் இது நமக்கு திகிலாக தெரியுது, அவ்வளோதான் தனக்கு தோன்றிய விளக்கம் தந்தார் கேமராமேன் முகிலன். அப்போது கண்ணால் நான் பார்த்ததை என்ன சொல்கிறீங்க முகிலன்? வாசன் விடாமல் கேட்க, வாசன் சார் இதுதானே உங்கள் முதல் திகில் படம். அதோட இந்த பங்களாவோட கதையை கேட்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இது. இதையெல்லாம் ரொம்ப யோசிக்காமல் விட்டு தள்ளுங்க. அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே அமானுஷ்யம் ஏதாவது இருந்தால் அதையும் நம்ம ஃபிலிமில் ஒரு கேரக்டராக சேர்த்துக்கலாம். முகிலன் சாதாரணமாக சொல்லிவிட்டு அடுத்த காட்சி படப்பிடிப்பிற்கு தயாராக சென்று விட்டார். பேய், ஆவி, பூதமெல்லாம் நிஜமில்லை வாசன் சார். எதையும் போட்டு குழப்பிக்காமல் தைரியமாக இருங்க. மறுபடியும் இப்படி இல்யூஷன் எல்லாம் தோன்றாது. மித்ராவதியும் இயல்பாக சொல்லிவிட்டு நகர, வாசனுக்கும் தான் பார்த்தது வெறும் பிரம்மைதானோ என்ற குழப்பம் மேலோங்க தலையை குலுக்கி கொண்டு நகர்ந்தார்.